ட்ரெய்னிங் பஸ் ஓடிக்கலார்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் மாதிரி ஓப்பன் ஆகி இன்றைக்கி மார்க்கெட் வந்து நெகட்டிவில் போயிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா குளோபல் வியூஸ் பேஸ் பண்ணி பிஹேவ் பண்ணுது. ஏன்னா இந்த யூஎஸ் மார்க்கெட் டவுன், அதனால் வந்து நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் கேப் அப் ஆகுது அப்படின்னா நீ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ரெசிஸ்டண்ட்டில் செல் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா குளோபல் கியூஸ் நல்லா இல்லை. ஓகே, ஸோ அதனால் ஏன் கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னா சில கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்து நல்லபடியாக வந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். பட் எல்லாத்தையும் பார்க்க போகும்போது குளோபல் கேஸ் வந்து டவுன். ஸோ நம்ம மார்க்கெட் மார்க் கண்டிப்பாக கீழே விழுனு ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு தான் அப்போ போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட என்னை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் நிற்கிது பாருங்கள். நான் முன்னாடி வீடியோ பார்த்துனே தெரியும், 11748 இப்போ கரெக்டாக நிற்கிது. ஸோ அதை பிரேக் பண்ணுது. ஸோ அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நான் வந்து சப்போர்ட் சொல்லியிருப்பேன், 11670 to 11650 வரைக்கும் போகும். ஸ்ட்ராங் சப்போர்ட் 11620. அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 11568 தான் அடுத்த சப்போர்ட். ஏன்னா இதோட லோ அதாவது பார்த்திங்கன்னா 11654. எதோட லோனா அக்டோபர் 15 லோ வந்து இன்றைக்கி டச் பண்ணுவோங்க தான் எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக அனதர் 100 points மேபி டவுன் ஆகலாம். ஏன்னா வந்து யூரோப்பியன் மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. குளோபல் கியூஸ் நல்லா இல்லை. அந்த யூஎஸ் எலெக்ஷன் வேறு வருது நெக்ஸ்ட் வீக். ஸோ செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க வந்து அதுதான் இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆகி எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம். கேப் அப் ஓப்பன் ஆச்சு ஸோ மார்க்கெட் பாசிட்டிவாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பை சைடு போயிருப்பாங்க. ஸோ அப்படி அப்படி அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து எப்பவுமே பண்ணாதீங்க. இப்போதைக்கு நான் அந்த சொன்ன மாதிரி 11748 இப்போ வந்து சப்போர்ட்டாக போயிட்டு இருக்குது. 11748 அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 11670 to 11650 வரைக்கும் போகும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 11620 அதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த 11620 பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் 11500 எதிர்பார்க்கலாம். நான் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து நான் வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தேன். அதாவது வந்து கரெக்டாக 12:22 நான் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து நான் வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தேன். அதோட 12:22 அடுத்த ஹேண்டில் வந்து 12:25 ஓப்பன் ஆகும். 11865 தான் அதோடய ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அதே மாதிரி 11837 தான் பிவோட் பாயிண்ட்டுன்ற ரெண்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். அதனால தான் 5 நிமிஷத்தில் அந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 5 மினிட்ஸ் முன்னாடி அடுத்த ஹேண்டில் ஓப்பன் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக 11862 டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 100 points மேலேயே டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். அப்புறம் முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா, டாடா குரூப் வந்து பிக் பேஸ்கெட் வந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க, $1 billion. அப்புறம் வந்து இப்போ காலையிலே ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன், மறுபடியும் வந்து டிசிஎஸ் வந்து ஒரு டீல் வந்து வின் பண்ணியிருக்காரதா சொல்லியிருந்தேன். சரி, ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்தியா அமெரிக்கா இடையே வந்து ராணுவ ஒப்பந்தம், தகவல் பரிமாற்றம்லாம் இருக்குது. தகவல் பரிமாற்றம் அப்படின்னுங்கும்போது என்னென்னா, இது நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஐடி கம்பெனிஸ். ஓகே, ஐடி கம்பெனிஸ்ங்கும்போது இது இந்தியா வந்து கொடுக்குற யார் கொடுக்கணும், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் இந்த டீல்ஸ்லாம் இது பண்ணுவாங்க, இந்தியன் கம்பெனிஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்துக்குவோங்க. டாடா குரூப் வந்து பிக் பேஸ்கெட் வாங்கியாச்சுன்னா டாடா கன்சியூமர் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நிறைய போட்டி நடந்துகிட்ருக்கு அமேசானுக்கும். அமேசான் அந்த டீல் வந்து சரியாக இல்லாததுனால தான் இன்றைக்கி வந்து என்னென்ன ரிலையன்ஸோட ஸ்டாக் வந்து கீழே விழுந்தது காரணங்கள். இப்போ வந்து வால்மார்ட் வந்து டாடா குரூப்போட டைப் பண்ண போகிறதாக ஒரு ஐடியா. அதாவது ஏன்னா வந்து டாடா குரூப் வந்து சூப்பர் ஆப்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சூப்பர் ஆப்புக்கு வந்து யாருன்னா கன்சியூமர்ஸ் நிறைய தேவைப்படும். ஓகே, அது பிக் பேஸ்கெட் வந்து ஒரு 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 என்ன பண்ணுறது, எஃப்எம்ஜி ப்ராடக்ட் வந்து ஒரு முக்கியமான இது. ஓகே, டாடா பிக் பேஸ்கெட் ஸோ அதை வந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எப்பவுமே மார்க்கெட் லோவில் பை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதோட சப்போர்ட் வந்து 11670 to 11650 வரைக்கும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 11620 வரைக்கும் போகும் மார்க்கெட். அதுதான் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறது. ஓகே, லோவில் பை பண்ணுங்க. ஏன்னா வந்து அந்த 11620 டச் பண்ணி மேபி மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். இல்லை வந்து லாஸ்ட் 1 hour செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகி
இன்னொரு நான் சொல்கிறேன், இப்போ வந்து 11,740 இருக்குது, இன்னொரு 120 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் சப்போர்ட், 120 பாயிண்ட் மேபி அந்த லெவலுக்கு வரலாம், வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பை பண்ணுங்க, ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே, இப்போ இன்னும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். டார்கெட் வந்து இப்போ நீங்கள் நிறைய அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க 11,750 அந்த லெவலில் தான் சப்போர்ட் சொல்லியிருப்பாங்க, அந்த லெவல் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளும் அதான் சொல்லியிருந்தோம், 11,748 ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 11,670 வரைக்கும். ஸோ நல்லபடியாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து பாரதி ஏர்டெல் வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம். கோடக் பேங்க் வந்து பாசிட்டிவாக போச்சு, நேற்று வந்து ரிசல்ட்டுக்காக பாசிட்டிவாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் புக்கிங், பிகாஸ் ஏன்னா குளோபல் கியூஸ்னால சொன்னாலும் ப்ராஃபிட் புக்கிங் நிறைய பேர் வந்து நான் சொல்லியிருந்தேன் 1,334 ரூபா சப்போர்ட் சொல்லியிருந்தேன், 1,347 ரூபாய்க்கு வரைக்கும் வந்திருந்தது. அதுக்கப்புறம் 1,406க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் புலிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும், அது கிட்டத்தட்ட 1,600 ரூபாய் வரைக்கும் போச்சு. ஸோ எல்லோரும் ஒரு ஃபியர்னால எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுனால கோடக் பேங்க் வந்து இன்றைக்கி கீழே இறங்கி வந்துட்டுருக்கு, மார்க்கெட்டை இன்றைக்கி டவுன். இப்போ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நான் பார்க்கும்போது அடுத்து இதோட சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது என்னென்னா இப்போ கரெக்டாக அந்த லெவலில் இருக்குது, 24,245 அதுதான் சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ அந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே போயிட்டுருக்கு மார்க்கெட். அதுக்கப்புறம் இதோட சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது 24,100 அடுத்த சப்போர்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க, 24,100 அடுத்த சப்போர்ட், அதையும் உடச்சி கீழே போச்சுன்னா மார்க்கெட் இன்னொரு இந்த லெவல் வரைக்கும் போகும், 23,800 வரைக்கும் போகலாம். 24,100 ஃபஸ்ட்டு சப்போர்ட், அதுக்கப்புறம் சப்போர்ட் வந்து 23,800 அந்த லெவல் வரைக்கும் வரும் இதோட லோ. ஸோ இதோட லோ அதையும் உடச்சிச்சுன்னா 23,200 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். 24,100 ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் 23,800 ஓகே, 23,750 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். அதையும் உடச்சிச்சின்னா மார்க்கெட் கண்டிப்பாக 23,500 அப்புறம் 23,200 ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க, 24,100 ஃபஸ்ட்டு சப்போர்ட், அதை உடச்சிச்சின்னா 23,800 அதையும் உடச்சிச்சின்னா 23,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப் சைடுன்னு பார்க்கும்போது அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,000 கரண்ட் லெவல், அதோடய ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த லெவல் 24,435 அதான் ரெசிஸ்டன்ஸ், 24,435 இந்த லெவல்ஸ் நீங்கள் நாளைக்கு பார்த்துக்குவோம், இன்றைக்கி மட்டும் கிடையாது நாளைக்கும் இந்த லெவல்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டவுன், அடி வாங்கினது வந்து என்னன்னா பேங்கிங் செக்டர் நிறைய அடி வாங்கியிருக்கு. இன்றைக்கி நம்ம புட்கால் ரேஷியோ பார்த்துடலாம், புட்கால் ரேஷியோ எப்படி இருக்குது, புட்கால் ரேஷியோ 0.90, அது இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஸ்டாக் ஆப்ஷன் 0.49 தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் இண்டெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக பாசிட்டிவில் இருக்குது, ஏன்னா வந்து இன்றைக்கி ஹீரோ மோட்டார் ரிசல்ட் நல்லா போயிட்டுருக்கனால அது இப்போ பாசிட்டிவில் இருக்குது. நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்த்து தெரியும் எந்த ஸ்டாக்னால இது பாசிட்டிவாக இருக்கு, அது சொன்னேன் இல்லையா, ஹீரோ மோட்டார், ஹீரோ மோட்டார், அப்புறம் வந்து பாலகிருஷ்ண இண்டஸ்ட்ரி, அப்புறம் மாருதி, பாரத் ஃபோர்ஜ், இந்த நாலு ஸ்டாக்னால தான் லைட்டாக வந்து பாசிட்டிவாக இருக்குது, இல்லைனா வந்து மார்க்கெட் வந்து இனி கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஐடி டவுன் அதிகமாக அஃபெக்ட் பண்ணது நிஃப்டி பேங்க்கும் நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ் தான். இப்போ நீங்கள் எம்என்எம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் முன்னாடி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த நிறைய பேர் வந்து இப்போ எங்கே போய் வாங்குறது இல்லை, எப்படி ஃபினான்ஸ் சர்வீஸ் ஒர்க் ஆகும், ஸோ மார்க்கெட் டவுன் ஆப்வியஸ்லி டவுன். ஸோ நேற்றே வந்து நம்ம கிட்டத்தட்ட 12 ரூபீஸ் டவுன்னு பார்த்தோம், இன்றைக்கி டவுனாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருசாக அஃபெக்ட் ஆனது ப்ரைவேட் செக்டர் பேங்க், அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட், ரியல் எஸ்டேட்டில் இப்போலாம் வாங்க வேணாம், வெயிட் பண்ணுங்கள். ஐடி வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணும், டாலர் ரேட் யூஎஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஐடி ஃபார்மா செக்டர் கண்டிப்பாக நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து கம்மியாக அஃபெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் வந்து எப்பவுமே நான் வந்து எஃப்எம்ஜி ப்ராடக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன இப்போ டாட்டா வந்து பிக் பாஸ்கெட் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா டாடா கன்சியூமர் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் ஓகே. ஸோ நல்லபடியாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம லெவல்ஸ் இது தான்,
இப்போ வந்து நிஃப்டி இந்த லெவல்ஸில் இருக்குது, 46ல் இருக்குது, 48 உடச்சிட்ருக்கு, ஓகே 46 இருக்குது. இப்போது அடுத்த ஹேண்டில் ஸ்டிக் இப்போ ஓப்பன் ஆக போகுது, இந்த இடத்துல கன்சல்ட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ 48க்கு மேலே ஒரு க்ரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும், அதை இந்த லெவலுக்கு வந்துட்டு என்ன பண்ணால் கொஞ்சம் லெவல் போகும். நான் ஒரு சாம்பிள் காசு சொல்கிறேன், அடுத்த லெவல் எங்கே போகும் விஷயத்தை நான் சொல்கிறேன். எது வரைக்கும் போகும் ஒரு விஷயத்த வந்து நான் இது வந்து நெக்ஸ்ட் இது மூவ் ஆச்சுன்னா 11,780 வரைக்கும் போய் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 11,748 மேலே ஓப்பன் ஆகிருக்கு, 11,780 போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அப்படி ரிவர்ஸ் ஆகி இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம்டு, அதில் டவுன் ட்ரெண்ட் தான். இப்போது இந்த 12:30 மணிக்கு மேலே நம்ம யூரோப் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுற மேலே இங்கேருந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆகி மறுபடி ஒரு லோ ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, இதுக்கு லோ லோ கீழே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி வந்து நம்ம சண்டே வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து வாட்ஸ்அப்லேயோ நம்பர் கொடுத்துருக்கேன், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இல்லை வந்து tradingpulse7@gmail.com வந்து நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணலாம். மறுபடியும் வந்து நான் சொல்கிறேன், அதாவது வந்து நீங்கள் வந்து மெயில் அதை மெயில் பண்ணலாம், tradingpulse7@gmail.com நீங்கள் மெயில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இது வந்து இந்த கிளாஸுக்கு வந்து கிளாஸ் வந்து ஒரு 2 to 3 hours வரைக்கும் இருக்கும். நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறது ஒன்லி 600 rupees, 600 rupees நம்ம சார்ஜ் பண்ணுறோம். 2 to 3 hours மினிமம் 2 hours, மேக்ஸிமம் 3 hours வரைக்கும் இருக்கும், 2 to 3 hours. ஸோ நம்ம சார்ஜ் பண்ணுறது 600 rupees ஒன்லி தான், நம்ம அதிகமாக எதுவும் சார்ஜ் பண்ணுறது இல்லை. நீங்கள் tradingpulse7@gmail.com நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், இல்லை வந்து இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நான் வந்து லிங்க், இது வந்து ஆன்லைன் கிளாஸ், இது வந்து ஃபிசிக்கல் கிளாஸ் கிடையாது, ஆன்லைன் கிளாஸ். அதனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மெயில் மூலயமாகவோ வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னை கண்டக்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆகுது, ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.